கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாயின் உடந்தையுடன் 3 மாதங்களாக சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது அம்பலமாகி இருக்கிறது. சிறுமியின் தாயும் அவரது காதலனும் சிக்கியது. எப்படி? அங்கிளுக்கு உன் மீது ஆசை என்று கூறி பெற்ற தாயே சிறுமிக்கு நடந்த பாலியல் கொடுமைக்கு உடந்தையாக இருந்துள்ளார். 3 மாதங்களுக்கு மேல் சிறுமிக்கு நடந்த கொடூரம் அம்பலமானது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரை விலை பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான அந்த பெண். கணவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக புதுக்கோட்டை பகுதியில் உள்ள ராஜையன் என்பவரின் பர்னிச்சர் கடையில் பணியாற்றி குடும்பத்தை கவனித்து வந்துள்ளார். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு அந்த பெண்ணின் 16 வயது மகள் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்துக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக தான் ஒருவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வருவதாகவும் தற்போது தோழி ஒருவரது வீட்டில் தஞ்சம் அடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உடனடியாக விசாரணையில் இறங்கிய குழந்தைகள் நல அலுவலர்கள் அந்த சிறுமியை அவரது தோழியின் வீட்டிலிருந்து மீட்டு விசாரணை நடத்தினர். விசாரணையில் தனது தாய் தான் வேலை பார்க்கும் பர்னிச்சர் கடை உரிமையாளர் ராஜனுடன் நெருங்கி பழகி வந்ததாகவும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தனது வீட்டுக்கு வரும் அவர் தாயுடன் தனிமையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஜனவரி 23 ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்த ராஜன் தனது தாய் வீட்டில் இல்லாததால் தன்னை அறைக்குள் அழைத்துச் சென்று தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பகீர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். சம்பவம் குறித்து தாயிடம் கூறிய போது தாய் அங்கிளுக்கு உன் மேல் ஆசை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று கூறியதோடு வெளியே சொல்லாதே என்றும் கண்டித்துள்ளார். 3 மாதங்களாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீட்டுக்கு வரும் ராஜையன் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து வந்ததாகவும் தனக்கு நடந்த கொடுமைகளை வாக்குமூலமாக கொடுத்துள்ளார். சிறுமியின் வாக்குமூலத்தை பெற்ற குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து குளச்சல் போலீசார் போக்சோ வழக்கில் கீழ் சிறுமியின் தாய் மற்றும் அவரது காதலன் ராஜையனையும் கைது செய்தனர். நடிகர் விஜயின் பீஸ்ட் பட பேனருக்கு கரணம்